தமிழகம் இதுவரை பார்த்திராத பல அரசியல் கேவலங்களை பார்க்க ஆரம்பித்துள்ளது. முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் தோழி என்ற ஒரே தகுதி போதும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரும் கட்சியை நிர்வகிக்கவும் 7.5 கோடி தமிழர்கள் கொண்ட தமிழ்நாட்டை ஆளவும் என்ற நிலையை உருவாக்கியுள்ளனர் அதிமுக நிர்வாகிகள். வெளியில் இருந்து பார்த்தால் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சசிகலாவை சீக்கிரம் ஆகுங்க, அப்பதான் எங்க ஜென்மம் சாபமடையும் என்று வற்புறுத்துவது போல தெரிந்தாலும் உண்மை நிலவரம் வேறு என்கிறார்கள். சசிகலா மற்றும் அவரது குடும்ப கேங்கின் வற்புறுத்தல் மற்றும் மிரட்டல்கள் காரணமாகவே கட்சியினர் சசிகலாவுக்கு வேண்டுகோள் விடுத்து வருவதாக நம்பகமான சோர்ஸ் தெரிவித்துள்ளது. சசிகலா தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பு தேதி நாளையோ நாளை மறுநாளோ வெளிவர இருக்கிறது. அதற்குள் முதல்வராகிவிட்டால் தப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக மன்னார்குடி கும்பல் கொடுத்த அட்வைஸ் மற்றும் நெருக்கடியால் தான் ஜே இறந்து ஒரு மாதத்துக்குள் சசிகலா முதல்வராக துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு தரக்கூடாது என்பதில் மோடி ரொம்ப தெளிவாக இருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளராகிவிட்ட சசிகலா நினைத்த நேரத்தில் முதல்வராகிவிட முடியும். காரணம், கட்சி தலைமை உத்தரவை முதல்வராகவே இருந்தாலும் OPS-ஆல் மீற முடியாது. ஆனால் அப்படி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தால் மத்திய அரசின் அடுத்த டார்கெட் OPS தான் என டெல்லியில் இருந்து சொல்லப்பட்டிருப்பதால் பதவியை விடாமல் தொடர்கிறார் என்கிறார்கள். முதல்வர் பதவியை எக்காரணம் கொண்டும் ராஜினாமா செய்ய வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அமைதியாக இருங்கள் என டெல்லியில் இருந்து வந்த உத்தரவை தொடர்ந்துதான் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் OPS. இதற்கு முன் இருமுறை அவர் முதல்வராக இருந்திருக்கிறார், ஆனால் ஒருபோதும் இப்படி வாழ்த்து சொன்னதில்லை அவர். மோடியின் சொல்படி கேட்டு நடக்கிறார் OPS என்பது சசிகலா அன்கோவுக்கு நன்றாகவே தெரியும். இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்பதாலேயே முன்பு உதயகுமார் போன்ற அமைச்சர்கள் சின்னம்மா சீக்கிரம் முதல்வராகணும் என்ற பல்லவியை தொடர்ந்து பாட வைத்தனர். அதற்கு OPS அசையவில்லை என்பதும் தெரிந்தது. இன்று தம்பிதுரை அறிக்கை என்ற புதிய நெருக்கடியை தந்துள்ளார். இந்த அறிக்கையை தம்பிதுரை விடவில்லை. கார்டனில் நடந்த தில்லாலங்கடி வேலைகளுக்குள் ஒன்று என்ற ஒரு தகவலும் கசிந்துள்ளது. OPS இந்த நெருக்கடிகளுக்கு பணிவாரா அல்லது December 6 நிமிர்ந்த முதுகுடன் முதல்வராக தொடர்வாரா, இதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.